போயிட்டியா? இல்லையா? இன்னும் எப்படி முடிக்கிற? ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். அங்கே போய் உட்காரு. ஜச்சோ, அம்மு, எங்கே ஜஸ்வினி? எங்கே ஜஸ்வின் குட்டி? எங்கே எவிட? ஹாய், அப்படியே இறங்கிக்குவியா? ஹலோ, ஆய் வந்துருச்சு. ஓ, ஜச்சாச்சா, ஆய் போயிட்டியா? இல்லையா? இன்னும் எப்படி முடிக்கிற? இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பேன் கேக் செய்யறதுக்கு வேண்டி பால் வந்துட்டு ஊற்றி ஆற வச்சிட்ருக்கேன். பால் கொடுத்ததில்ல அப்படின்னா நம்ம வாட்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம் பாலுக்கு பதிலாக. பால் கொஞ்சம் சூடு வர்றதுக்குள்ளே நம்ம சக்கரவள்ளி கிழங்க கொஞ்சம் வேக வச்சுக்கலாம். ஏன்னா சக்கரவள்ளி கிழங்க வச்சு தான் நம்ம பேன் கேக் செய்ய போகிறோம். அதுக்கு வேண்டி கவிஷ்மா வரையா, இந்தா உட்காந்துக்கோ. சிந்திராத, கொஞ்சமா குடி. சாருக்கும் பால் வேணுமா? கொடுத்துருங்க. நாங்கள் எப்படி குடிப்போனா, ஃபீடிங் பாட்டிலெல்லாம் கிடையாது. எப்படி குடிப்போம்? இப்படி எடுத்து அப்படியே வாய் சப்பு கொட்டுவார். அப்படி தான். சரி கொடுத்துருங்க, நான் போயிட்டு ஜஸ்வினுக்கு கவிஸ்க்கு என்ன இன்னைக்கு பேன் கேக். ஓகே, சரி போய் குடிங்க. ஜச்சு வேண்டாமா, பால் வேண்டாமா. என்னது? உங்க குழந்தைக்கு எக் கொடுத்து பழகலினா எக்னு வந்துட்டு நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு 2 பீஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவு 1/2 கப் அளவுக்கு எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பால் ஊற்றி வச்சுருந்தோம்லங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த பால் பத்துமன்னா கண்டிப்பாக பத்தாது. நம்ம தண்ணி கூட நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாமா, மாமா,
நல்லா ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம பால், முட்டை, அப்புறம் கோதுமை மாவு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாமே ஆட் பண்ணியிருக்கிறதுனால நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். குழந்தைக்கு நம்ம மார்னிங் ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு கொடுத்தோம் அப்படிங்கிற ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த நாளே ஒரு நல்ல நாளாக குழந்தைங்களுக்கு ஆரம்பிக்கும். ஸோ அடிக்கடி நாங்கள் இதுதான் ஏதோ ஒரு பேன் கேக் செஞ்சு கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தை தானாகவே எடுத்து சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா டக்கு டக்குன்னு சாப்பிட்ருவாங்க. எடுத்து சாப்பிடுத்தங்கோ. குழந்தைங்க நல்லா வெயிட் போடணும், நல்லா வெயிட் கெயின் ஆகணும்னா இது ஒரு நல்ல ஒரு ஃபுட்டுனே சொல்லலாங்க. ஏன்னா உருளைக்கிழங்கை விட இதில் அதிகமாக சத்து இருக்குது. அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்குன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆயிரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. அடுத்து ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 11 o'clock போல் ஒரு ரெட் பனானா ஆஃப் கொடுத்துருவோம். டெய்லி ஒரு ரெட் பனானா கொடுத்துருவோம். ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. ஸோ அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் தூங்கிடுவான். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா கொள்ளு பருப்பு தான் எங்களுக்கு செய்கிறதே தான் பேபிக்கும் கொடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய் பார்த்திங்கன்னா ரெண்டுனா ஒன்று தான் போட்டிருக்கேன். அது விதை இல்லாமல் அதுக்கப்புறம் நமக்கு வேணுங்கிற காரத்தை தாளித்து நம்ம கொட்டிக்கலாம். நம்ம நார்மலாக கொள்ளு பருப்பு கடையே உள்ளங்க அதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா 8 whistle விட்டு நான் இறக்கி வச்சுருக்கேன். ஏன்னா கொள்ளுப்பருப்பு சீக்கிரம் வேகாது. இதில் பார்த்திங்கன்னா 1/2 தக்காளி, அப்புறம் சீரகம் 1 spoon அளவு போட்டிருக்கேன், அப்புறம் பெப்பர் 1/2 spoon அளவு, மஞ்சள்தூள் கொஞ்சம், விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொஞ்சம் நிறையாவே விட்டு வேக வச்சுருக்கேன். கொள்ளுப்பருப்பு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வேக வச்சு எடுத்தனால ஒரு 5 to 10 minutes கிட்டே குக் ஆனால் போதும். கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரியே வச்சுக்கலாம். ஏன்னா கொள்ளு ரசம் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும் அது. இப்போ பாருங்கள் நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இது கூட நம்ம கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல் செய்ய போகிறோம். அதுதான் இது கவிஸ் கொஞ்சம் நல்லா காய் நான் நல்லா சாப்பிடுவோம். அதுக்கு மிளகாலாம் நான் அவ்வளோ ஆட் பண்ண மாட்டேன். நாங்களும் அப்படியே சாப்பிட்டு பழகிட்டோம். நார்மலாக நம்ம பொரியல் செய்வோம்லங்க சேம் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம பேபிஸ்க்கு என்ன கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம மிளகாத்தூளும் கூட போட்டு கொஞ்சம் நேரம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நீ பேபி செஞ்சுச்சிட்டாங்க அவ்வளோதான். அவங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு பிசைஞ்சிட்ருக்கேன். மற்ற வச்சு தான் நான் மசிப்பேன். மிக்சிலெலாம் போடுறதே கிடையாது. இப்படி தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் பேபிஸ்க்கு. சால்ட்டு பார்த்தீங்கன்னா நான் அப்போ போட்டது தான். எக்ஸ்ட்ரா எந்த சால்ட்டுமே ஆட் பண்ணல. எங்களுக்கும் அப்படி தான். ஏன்னா நம்ம சால்ட்டு கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாலே நம்ம உடம்புல எல்லா ப்ராப்ளமே கொஞ்சம் கம்மியாயிரும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருந்தே நாங்கள் வந்துட்டு பேபிஸ்க்கும் சால்ட் அவ்வளோவா நாங்கள் சேர்த்து கொடுக்கறதில்ல.
இது கொள்ளு தண்ணிங்க எக்ஸ்ட்ரா நம்ம வடித்து வச்சுருந்தது. இது அப்படியே கூட நம்ம பிசைஞ்ச குழந்தைக்கு தரலாம். சரி, நான் பருப்பு அவங்க சாப்பிட்டு பழகட்டும் அப்படின்னு பருப்பு கூட கொஞ்சமாக இந்த கொள்ளு தண்ணியும் ஆட் பண்ணி நான் ஃபீட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. ரெண்டு பேபிஸ்க்கும் வந்துட்டு லஞ்சு. ஸோ இந்த மாதிரி யாராவது கொடுத்துருப்பீங்களா எனக்கு தெரியல, 1 இயர் பேபிக்கெல்லாம். ஆனால் நாங்கள் எல்லாமே கொடுத்து பழகிட்டேங்க, அதான் உண்மை. உங்கள் குழந்தைங்க எப்படி சாப்பிடுவாங்க எப்படின்னு தெரியல. சரி, அப்படி என் பேபி எப்படி சாப்பிட்றான் அப்படிங்கிற வீடியோவும் இருக்குது. ஸோ தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க சீக்கிரமாக மென்று சாப்பிட்டு பழகணும், எல்லாமே நம்ம ஃபுட்டுக்கு சீக்கிரமாக வரணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி தான். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்போர்ட்டு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. லஞ்சும் பார்த்திங்கன்னா அவனாகவே சாப்பிட்றதுக்கு நாங்கள் என்கரேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ஸ்பூன் வச்சு இன்னும் அவனுக்கு சாப்பிட தெரியாது. ஸோ காய் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தா அப்படியே அவனை எடுத்து சாப்பிட்டுக்குவான். ஸோ அதான் பழகி விட்டுட்ருக்கோம், அவ்வளோதான். நிறையா பேர் பார்த்திங்கன்னா கொள்ளுப்பருப்பு வந்துட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் கொடுத்தது நான் பார்த்ததில்லை. எதனாலேன்னு தெரியல, சூடு பிடிச்சிக்கோ இல்லை வேறு சீக்கிரம் ஜீரணமாகாது அதனாலையா இல்லை எதனாலேன்னு தெரியல. பட் ரொம்ப நல்லதுங்க, இந்த குளிர்காலத்துலலாம் வந்துட்டு குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு நேரம் வந்துட்டு நம்ம கொள்ளு இது வந்து செஞ்சு கொடுத்தா ரொம்ப நல்லது, சளியெல்லாம் பிடிக்காது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து நம்ம குழந்தைங்களுக்கும் நம்ம கொடுக்கலாம், குழந்தைகள் நல்லா ஸ்ட்ராங்காகுவாங்க. இல்லை எல்லா சத்துக்களும் இருக்குங்க, நம்ம ஒமிட் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ வாரத்தில் ஒரு நாள் இல்லை 10 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கலாம். உடம்பு கம்மி பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாரத்தில் 2 நாள் கூட எடுத்துக்கலாம். இது வந்துட்டு கொழுப்பெல்லாம் நல்லா கரைக்குங்க. சரி, நம்ம உடம்பு கம்மி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு பேபி பார்த்திங்கன்னா காய் தான் நல்லா சாப்பிட்டான், ஆஃப் தான் இது கொள்ளுப்பருப்பு சாப்பிட்டான். சரி, நான் அவ்வளோவா கம்பல் பண்ணல. ஆனால் என்னோடய செகண்ட் பேபி நல்லாவே லைக் பண்ணி சாப்பிட்டாரு. ஸோ ஃபுல்லாகவே சாப்பிட்டு முடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஜச்சு முடிஞ்சு அவ்வளோதான், எந்திரி வா, இன்னும் தருவாங்களான்னு பார்த்துட்ருக்குறியா? வா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சொல்லியிருக்கா வீஸ்மா. தேங்க்ஸ் For watching. நன்றி சொல்லு, கையெடுத்து கும்பிடு, வணக்கமா சொல்லு, நன்றி. மறுபடியும்